பிளாக் ஷீப்ஸ் நினைவோ ஒரு பறவை பிரசன்டட் பை தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நினைவு பறவையில அந்த கருணாநிதி சாந்தாராம் பேர் நம்ம பேசி முடிச்சிட்டோம் சார். உங்களுடைய மாங்கல்யத்தை வந்து நடைபெறும், நிறைய பேருக்கு தெரியாது அந்த படம், எவ்வளவு பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது. அந்த படத்துல ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் ரவிதாசன் அப்படின்னு பேர் வரும். அகத்தியனுக்கு முன்னாடி இந்த ரவிதாசன் ரவிதாசன்ங்கிற பேரையும் வச்சுங்க, என்ன காரணம்? அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து டிசைனர் பாண்டியன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு மிகப்பெரிய டிசைனராக இருந்தார். நிறைய ஒரு 500 படங்களுக்கு மேல் பண்ணியிருக்காரு. அவர் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். அப்போ வந்து இப்போ எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, என்னை கூப்பிட முடியாது ஒரு பப்ளிக்காக வந்து, ஏன்னா அங்கே கலைஞர் வந்து இருக்காரா, அதனால என்னை வந்து அந்த பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு ரொம்ப பேருக்கு சங்கடமான ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படி சங்கடமான சூழ்நிலை இருக்கும்போது உன் பேர் மாற்றலாம் அப்படின்னாங்க. பேர் மாற்றலாம் அப்படிங்கும்போது அப்பொழுது அங்கே அங்கே நிலவி கொண்டிருந்த சூழ்நிலையில் வேறு ஒரு காரணத்திற்காக, அதை வந்து இந்த இந்த இன்டர்வியூவில் என்னால் சொல்கிறதுக்கு முடியாது. ஒரு காலம் அனுமதித்தால் ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகு நம்ம அதை பற்றி பேசுவோம், அதை விவரமாக பேசுவோம், அப்போ நான் சொல்லுவேன். அப்போ அதுக்கு அப்போ ரவி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து ரொம்ப முக்கியமாக அதில் இடம்பெற்றிருந்தது, அந்த ஒரு சூழ்நிலையில் இடம்பெற்றிருந்தது. அந்த ரவிங்கிற பேர் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் வந்து ஹிண்டு கொடுக்க முடியும், ஒரு ஆன்மீகமான ஒரு சூழ்நிலை அது, அது அந்த ரவி அப்படிங்கிறது. ஸோ அந்த பெயர் வந்து எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமாக இருந்துச்சு. அந்த நாட்களில் வந்து எங்களுக்கு மத்தியில் எங்களுடைய கான்வர்சேஷனில் எங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களிலும் அந்த ரவி என்கிற பெயர் வந்து மிக பரிச்சயமாக இருந்தது. எனக்கு அந்த பெயர் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்பட்டது. ஆனால் அந்த பெயருக்குரியவர் யாருன்னு தெரியாது. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அதுதான் நான் ஒரு 5 வருடங்களுக்கு பேசுவோம் அப்படிங்கிறத சொல்றது, பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நான் நம்புறேன். ஸோ அதனால வந்து எல்லாரும் சேர்ந்து ரவிதாசன் ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு அவங்க, நான் இல்லை, அவர் பாண்டியன் சார். ஸோ ரவிதாசன் அப்படின்னு பேர் வைத்தார். ஸோ அதே பேர் வச்சு மாங்கலம் தந்துனானே அந்த படத்தை பண்ணோம். ஓகே ஓகே ஓகே. இந்த மாங்கலம் தந்துனானே படத்தை பத்தி பேசிட்டு இருக்க நேரத்தில் உங்களுடைய மனைவியை பத்தி பேசலாம் சார், ராதா அவர்களை பற்றி. இன்னைக்கு அவங்க இல்லை, இருந்தாலும் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவங்கன்னு யார் யார்கிட்ட பேசினாலும் நீங்க நிறைய இன்டர்வியூலையும் பேசியிருக்கீங்க. அவங்கள பேசணுன்னே உங்களுக்கு வரக்கூடிய நினைவுகள்? பேசணுன்னு வரக்கூடிய நினைவு வந்து எனக்கு வந்து வந்து சிந்தனையில் நேர்மையான ஒரு பெண் அவங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கும் எனக்கும் நேரடியான, நான் ரொம்ப ஓப்பனான ஒரு விஷயம் சொல்லுவேன், நேரடியான கருத்து முரண்பாடுகள்லாம் நிறைய உண்டு எனக்கு, ஆனால் சிந்தனையில் ஒரு நேர்மையான பெண் அவங்க. அதனால தான் அவங்க இறப்புக்கு பிறகும் கூட நான் வந்து அவங்களை என்னோட பூஜாரியில் அவங்க ஃபோட்டோ வச்சுருக்கேன், ஒரு மனைவியாக வச்சுருக்கல, ஒரு மரியாதைக்குரியவங்களை வச்சுருக்கேன். ரெண்டு விஷயம், அவங்க இறப்புனால எனக்கு ஏதாவது இழப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. காரணம் என்னென்னா, இது ரொம்ப உண்மையான விஷயம், காரணம் என்ன அப்படின்னா, அந்த இதுலேருந்து நான் வந்து என்னை நானே பார்த்துக்குவேன், எனக்கும் நான் தேவைகளை நான் பார்த்துக்குவேன். சிலருக்கு வந்து ஐயோ மனைவி போயிட்டாங்க எனக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறதுலாம் எனக்கு இல்லை, நான் என்னுடைய இதில் இருந்து. ஆனால் அவங்க நான் சந்தித்த பெண்களில் ஒரு நேர்மையான பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க, அந்த அந்த பெண்கள் ஒரு மனைவியாக சந்தித்ததில் வந்து நேர்மையான பெண் அவங்க. அந்த நேர்மையை வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது வந்து ஒரு, பட் அவங்களுக்கு நான் வந்து பெரிய டைரக்டர் ஆவேங்கிற யாருக்குமே அப்படின்னா பெரிய இதெல்லாம் இல்லை. பட் எனக்கு ரொம்ப முக்கியமான அவங்கள ரொம்ப ஓப்பனான ஸ்டேட் பண்ணுது, ரொம்ப முக்கியமாக அவங்கள வணங்குறேன் அப்படின்னா, அவங்க இல்லைன்னா வந்து எனக்கு ஒரு 3 பொண்ணுங்க இல்லை. இன்னைக்கு வந்து எனக்கு இந்த இந்த 3 பேர், இது இவங்க 3 பேரும் 3 பெண்கள் அல்ல, எனக்கு 3 அம்மாக்கள். அது வந்து எனக்கு மட்டும்தான் பர்சனலாக தெரியும். அப்படி ஒரு விஷயம் எங்களுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து அப்பா பொண்ணுங்களே இல்லை, நாங்கள் வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, வேறு மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே இருக்கிறது அது. அதனால அவங்க மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் நன்றி உணர்ச்சியும். அவங்களுக்கு நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப பிடிச்ச படம் என் ஒய்ஃபுக்கு இல்லை, அப்படிலாம் எதுவுமே தெரியாது. நீங்கள் சேர்ந்து படம் பார்த்தது இல்லை, உங்கள் படங்கள் போய் பார்த்தது இல்லை சார். சேர்ந்துலாம் வந்து சேர்ந்து என்னைக்குமே, அதாவது ஆரம்ப காலத்திலேயே சேர்ந்து போறதுக்கு சந்தர்ப்பம், ஏன்னா ஒரு இடத்துக்கு போகணும் எப்போதாவது சில, அதாவது திருமணமான புதிதில் சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு சில சினிமாவுக்கு போயிருக்கிறதுக்கு பார்த்த படம் ஏதாவது ஞாபகம்?
என்ன படம்? படம் வந்து ஒரு முறை தஞ்சாவூர்ல வந்து நாங்க ரெண்டு பேரும் தப்பு தாளங்கள் கல்யாணம் பண்ணோம்னா முதலில் நாங்கள் வந்து சென்னையில தான் கல்யாணம் பண்ணிட்டோம். எங்களுடைய கல்யாணம் ரொம்ப ரொம்ப எளிமையான கல்யாணம். மொத்தமே வந்து கல்யாணத்துக்கு வந்து 35 ரூபாய் 40 ரூபாய் செலவாச்சு. கோடம்பாக்கத்துல அப்ப ரெஜிஸ்டர் ஆபீஸ் இருந்துச்சு. ஒரு வெள்ளிக்கிழமை வந்து 10:30 ராகு காலத்துலதான் நான் கல்யாணம். எனக்கு அப்ப எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, எனக்கு ராகு காலம் அப்படின்னு. ஒரு பெண்ணை வந்து விரும்புறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதுல என்ன ராகலன்னு கூட்டு போயிட்டு 10:30 கையெழுத்து போட்டு அப்ப வந்து 15 ரூபாய் 20 ரூபாய் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் இருந்துச்சு. எதுக்கு ஹாலிவுட்ல வந்து டீ சாப்பிட்டுட்டு அதுதான் முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு ஒரு 4-5 நண்பர்களோட கையெழுத்து போட்டு ரெண்டு நண்பர்களோட டீ சாப்பிட்டு அப்படியே முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்த முதல் படம் வந்து காமதேனுல வந்து அவள படித்தான். அதுதான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்த முதல் படம். அப்புறம் வந்து ஒரு சில படங்கள் நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு சில படங்கள் நிறையா அதை பற்றி இப்போ பேசுறது இல்லை, அப்படியே பேசிட்டு இருப்போம். அவர் என்னுடைய படங்கள் வந்த பிறகு அவங்க ப்ரிவியூ வருவாங்க, குழந்தைங்களோட பார்ப்பாங்க போவாங்க அப்படின்னு. என்னன்னா எனக்கு வந்து அவங்களுடைய இதை பொறுத்தளவு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு போனாங்க, அதில் எனக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷம்.